மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டம் மாடம்பாக்கம் பேரூராட்சியில் அமைந்துள்ள சிவாலயமாகும். இத்தலத்தின் மூலவர் தேனுபுரீஸ்வரர், தாயார் தேனுகாம்பாள். இத்தலத்தின் தலவிருட்சமாக வில்வமரமும் தீர்த்தமாக கபில தீர்த்தமும் உள்ளன. இக்கோயிலின் அமைவிடம் தாம்பரத்திலிருந்து கிழக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மாடம்பாக்கம் பேரூராட்சியில் அமைந்துள்ளது. தாம்பரம் வேளச்சேரி முக்கிய சாலையில் வடக்கு நோக்கி சென்று ராஜகீழ்பாக்கம் அருகே மாடம்பாக்கம் முக்கிய சாலையில் திரும்பிச் சென்றால் கோயிலை அடையலாம். இக்கோயிலின் அமைப்பு மூலவர் தேனுபுரீஸ்வரர் கருவறையில் சதுர பீடத்தில் சுமார் 1 ஜான் உயரத்தில் 3 விரற்கடை அகலலிங்க வடிவில் உள்ளார். பசுமிதித்த தழும்பும் கல்லடிப்பட்ட பள்ளமும் தெரிகிறது. அம்மன் தேனுகாம்பாளுக்கு தனி சன்னதி உள்ளது. சிவகாமி அம்மையுடனும் மாணிக்க வாசகருடனும் நடராஜர் காணப்படுகிறார். கஜபிருஷ்ட விமானத்துடன் அமைந்த கருவறை இக்கோயிலின் சிறப்பு பெயர் காரணமும் ஆகும். கோயில் முன்மண்டபத்தில் உள்ள 18 தூண்களும் அவற்றில் வடிக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் குறிப்பிடத்தக்கவை. ஒரு தூணில் வடிக்கப்பட்டுள்ள சரவேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிறன்றும் மாலை 3:30 மணி அளவிலிருந்து 6:30 மணி அளவில் வரை சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சுவாமி சன்னதியில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் இல்லை, துர்க்கை கையில் கிளி காணப்படுகிறது. இக்கோயிலின் தல வரலாறு கபில முனிவர் சிவபூஜை செய்வதற்கு லிங்கத்தை இடது கையில் வைத்து வலது கையால் மலர் தூவி வழிபட்டதாகவும், கையில் லிங்கத்தை வைத்து வழிபட்ட முறை சரியில்லை என கூறி சிவன் அவரை பசுவாக பிறக்க சாபம் அளித்ததாகவும், பசுவாக பிறந்த கபிலர் இத்தலத்தில் சிவனை வழிபட்டு முக்தி பெற்றதாகவும் மரபு வரலாறு உள்ளது. பசு வடிவில் கபிலர் வழிபட்ட தலம் என்பதால் சுவாமி தேனுபுரீஸ்வரர் எனப்பட்டார். இவருக்கு உலகுய்ய வந்த சிற்றேரி நாயனார் என்றும் பெயருண்டு. சுந்தர சோழரின் அமைச்சரான அன்பில் அனிருத்தர் இக்கோயிலை கட்டியதாகவும், பின்னர் முதலாம் குலோத்துங்கனால் இது கட்டளியாக்கப்பட்டதாகவும், முன்மண்டபம் அதிலுள்ள தூண்களும் பல்லவர்கள் காலத்தியது என்றும், விஜயநகர பேரரசாலும் இக்கோயில் பராமரிக்கப்பட்டது என்றும், இக்கோயிலில் தற்காலத்திய கற்பலகையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கற்பலகை கோயிலின் முன்புறம் திறந்து வைக்கப்பட்டுள்ள புத்தக வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் இறைவனும் இறைவியும் சிற்றேரி ஆளுடை நாயனார் என்றும் நம்பிராட்டியார் என்றும் கூறப்பட்டிருக்கிறார்கள். இத்தலம் மற்றும் இங்குள்ள சிவசுப்பிரமணியர் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடல் 701 மற்றும் 702 பாடியுள்ளார். அப்பாடல்கள் கோயில் முன்மண்டப உட்சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஆலய பதிவில் சந்திப்போம்.